அழகிய மயில். ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த மயிலுக்கு அழகான தோகை இருந்ததால் அதுக்கு அதிக கர்வம் இருந்துச்சு. அதனால் எல்லா பறவைகள்கிட்டேயும் போய் தன்னோட தோகையோட அழகை பற்றி கர்வமாக பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மயில். ஒரு நாள் காட்டில் ஒரு நாரையை பார்த்துச்சு. அந்த நாரைக்கிட்ட போன மயில், என்ன உன் தோகை வெறும் வெள்ளை நிறத்தில் மட்டும் இருக்குது, எனக்கு பார் எவ்வளவு அழகான நிறத்தில் தோகை இருக்குன்னு சொல்லி வம்பெழுத்தது மயில். அப்போ அங்கே வந்த வேடன் ஒருத்தன் தன்னோட வில்லை எடுத்து அம்பு விட ஆரம்பித்தான். இதை பார்த்த மயிலும் நாரையும் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுதுங்க. நாரை வேகமாக பறந்து போயிடுச்சு. ஆனால் கனமான நீண்ட தோகை வச்சிருந்த மயிலால் வேகமாக பறக்க முடியலை. அப்போ வேடன் விட்ட அம்பு அதோட உடம்பில் பட்டுடுச்சு. இதை பார்த்த நாரை சொல்லிச்சு, ஒவ்வொரு பறவைக்கும் தேவையானதை கடவுள் கொடுத்துருக்காரு. உன்னோட அழகான தோகை உனக்கு அழகு வேணால் கொடுக்கலாம், ஆனால் உன்னால் என்ன மாதிரி பறக்க முடிஞ்சுதா? உன்னோட தப்பை திருத்திக்கிற நேரத்தை நீ எப்போவோ தாண்டிட்டேன்னு சொல்லி பறந்து போயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே வந்த வேடன் மயிலை கூண்டில் அடைச்சிட்டான். மற்ற பறவைகளை கிண்டல் பண்ணி வாழ்ந்த இந்த வாழ்க்கையை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த மயில்.